உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வெற்றிக்கான 6வது ரகசியம் செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். உங்களிடம் திறமைகள் பல்வேறாக இருந்தாலும் உங்களிடத்தில் சுய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லையெனில் உங்களுடைய வெற்றி கதவுகளை இவை அடைத்துவிடக்கூடும். சுய ஒழுக்கம் என்றவுடன் பலர் நினைப்பது மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற பழக்கங்களையே. ஆனால் அவை பல வகைப்படும். அவற்றில் லெத்தார்ஜிக் என்று சொல்லப்படக்கூடிய எப்போதும் சோம்பலாக காரியங்களை செய்வது, சோம்பலாக எப்போதும் தூங்கிக் கொண்டே இருப்பது, அல்லது காலை மிகவும் மெதுவாக எழுவது, அடுத்தவர்களை பற்றி எப்போதும் புரளி பேசி அதில் அலாதி இன்பம் அடைவது, எப்போதும் நகங்களை கடித்து கொண்டே இருப்பது, எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவது, அதிகமாக சாப்பிட்டு கொண்டே இருப்பது, இப்படி பல்வேறு வகையான பழக்கங்கள் கூறலாம். அதில் முதலாவதாக உங்களுடைய நாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதாவது மிக முக்கியமான பழக்கமாக முதலில் என்ன பேசுவது என்பதை சிந்தித்து அதன் பின்னரே பேசும் பழக்கத்தினை ஏற்படுத்த வேண்டும். யாரிடமாவது பேசும் முன்னர் சிந்தித்த பின்னரே பேசும் பழக்கத்தினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். என்னை பொறுத்தவரையில் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் பலர் அடுத்தவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை அறியாமலேயே அவர்கள் எண்ணுவதை பேசி பலரை காயப்படுத்துகின்றனர். இப்படிப்பட்டவர்கள் பேசுவதற்கென்றே தனியாக பயிற்சி எடுத்து கொள்ள வேண்டும் என நான் கூறுவேன். நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. அதே போன்று ஒரு சிலர் ரகசியமாக எவரிடமும் சொல்லக்கூடாத விஷயத்தை பலரிடமும் சென்று உளறி கொட்டுவார்கள். அவர்களை உளறுவாய் என்று பலர் சொல்ல கேள்வியுற்றிருப்போம். இந்த பிரபஞ்சத்தில் எதை நீங்கள் கொடுத்தாலும் அவை பன்மடங்காக உங்களுக்கு கிடைக்கப் பெறும். அடுத்தவர்களை காயப்படுத்தினால் அவர்களின் வலியை நீங்கள் பன்மடங்காக பெறுவீர்கள். இரண்டாவதாக, இங்குள்ள பல மனிதர்களுக்கு அவர்களை ஏமாற்றியவர்களை, அவமானப்படுத்தியவர்களை, ஏளனமாக பேசியவர்களை நினைத்து அவர்கள் மீது கடும் கோபம் கொள்கின்றனர். அவர்கள் செய்த செயல்களை மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி மறக்க முடியாமல் தவிக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடன் சண்டையிடாமல் ஒரு பேப்பரை எடுத்து அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றார்களோ அல்லது அவர்களை திட்ட நினைத்தால் அவற்றை அந்த பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை அருகில் உள்ள ஓடையிலோ அல்லது தண்ணீரிலோ போட்டுவிடுங்கள். அப்போது அவர்கள் மீதுள்ள கோபம் சற்று தணியும். மூன்றாவதாக, உங்களுடைய காதல், காமம், வெறுப்பு, பயம் போன்றவற்றில் சுய ஒழுக்க கட்டுப்பாடை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இவை நான்கே ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான உணர்வுகள். இவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிலைகுலையவும் செய்யலாம். அதே வேளையில் ஒருவர் இதனை சர்வ ஜாக்கிரதையாக கையாள கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளையும் அடையலாம். நான்காவதாக, உங்களுடைய மனோபாவத்தை சரி செய்து கொள்ளுதல். உங்களுடைய மனோபாவத்தை கொண்டே உங்களிடம் பழகவோ அல்லது உங்களுக்கு வியாபார வாய்ப்புகள் அமையக்கூடும். உங்களுடைய மனோபாவம் சரியில்லாத பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களும் மற்றும் நீங்களே உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை கெடுத்து கொள்ளலாம். உங்களுடைய மனோபாவத்தினால் நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் செயல் இழக்கக்கூடும். அதனால் நீங்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு உட்பட்டு உங்களுடைய மன அமைதியை இழக்கக்கூடும். ஐந்தாவதாக, வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் காமத்தை பற்றிய முரணான சிந்தனையை அவர்களுக்குள் விதைத்து கொள்ளக்கூடாது. அதாவது பலர் காமத்தை பற்றி சிந்திப்பதையே தவறாக எண்ணுகின்றனர். இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் காமத்தின் வழியாகவே படைக்கப்பட்டுள்ளன. இங்கு வெற்றியடைந்த பல வெற்றியாளர்கள் அவர்களுடைய காமத்தின் சக்தி நிறைந்த ஆற்றல்களை உருமாற்றம் செய்தே வெற்றி அடைந்துள்ளனர். அது எப்படி என்பதை பற்றி இந்த பதிவில் என்னால் விரிவாக கூற முடியாது. ஆனால் அதனை பற்றி என்னுடைய புத்தகங்கள் சிலவற்றில் விளக்கியுள்ளேன். ஆறாவதாக, உங்களுடைய வயிற்றிற்கு சுய ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது குறைவான அளவு சாப்பாடு, மாதத்திற்கு ஒரு முறை வயிற்றை சுத்தம் செய்தல் மற்றும் காய் கனி புரதச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது அவசியம். உங்களுடைய வயிற்று பகுதி சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய சிந்தனைகளும் தூய்மையானதாக இருக்கும். அதனால் உணவு பழக்க வழக்கத்தில் சுய கட்டுப்பாடு மிகுந்த அவசியமானது. ஏழாவதாக, நீங்கள் மட்டும் அபரிமிதத்தில் திளைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணாமல்
நாமும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது அவசியம். அதனால் பலருக்கு வாழ்க்கை அளித்து நம்மால் முடிந்த நன்மைகளை உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை நமக்குள் விதைத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. 8வதாக, ஃபோக்கஸிங் யுவர் மைண்ட், த பவர் ஆஃப் அவர் ஓன் தாட்ஸ், அதாவது நல்லவற்றை சிந்திக்க பழகுவது. உங்களுடைய சிந்தனையை எப்படி சிந்திக்க பழகுகின்றீர்கள்? இங்கு பலருக்கு அவர்கள் சீக்கிரம் இறந்து விடுவார்கள் என்ற பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறுகின்றனர். அதனால் எந்த க்ஷணம் நமக்கு இறப்பு வரும் என்று மிகுந்த பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். இப்படி அவர்களுக்கு பயம் வருவதற்கான காரணம் அவர்கள் சிந்திக்கும் முறை. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சிந்தனைகளுடன் பயந்து கொண்டே பலர் வாழ்கின்றனர். இப்படி பயத்துடன் அவர்கள் வாழும் பட்சத்தில் எப்படி அவர்களால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும்? இங்கு மனிதர்களாக பிறந்த அனைவரும் நிச்சயம் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் வாழும் போது நாம் இறந்து விடுவோமா இறந்து விடுவோமா என்று சிந்திப்பது எவ்வளவு மூடத்தனமான ஒரு சிந்தனை. அதனால் நீங்கள் அனைவரும் ஞானம் பெற்று உங்களுடைய சிந்தனையை சரியான இலக்குகளை ஆசைகளை அடைவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்கள் வட்டத்திற்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற செய்யுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு பதிவில் உங்களுக்கு ஆற்றலாக நம்பிக்கை ஒளியாக A.L.சூர்யா. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் கட்டி கொண்டிருக்கும் சிவன் கோயில் தேவகோட்டையில். புதுசாக பார்க்குறவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா, என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தா அதற்கான டீட்டெயில்ஸ், எங்கே விவரங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் அந்த கட்டுமான பணிகள் வந்து செப்டம்பர் 3 ஒரு சிறப்பான யாகத்துடன் சிறப்பான பூஜையுடன் மீண்டும் தொடங்கப்பட்டது. ஏன்னு கேட்டால், சீக்கிரமாக கூடிய விரைவில் அந்த சிவன் கோயில் கட்டும் பணி, கும்பாபிஷேகம் பணி வந்து நடைபெறணும்னு சொல்லி தான் அந்த யாகமே நடைபெற்றது. அதனால் அந்த கட்டுமான பணிக்கு யாரெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய உதவிகள் வரவேற்கப்படுகின்றன. ஏன்னா நம்ம சீக்கிரமாக கூடிய விரைவில் அந்த சிவன் கோயில் கட்டும் பணியை, கும்பாபிஷேக பணியை உங்களுடைய உதவியின் மூலமாக நடைபெறணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன், அதை பிரார்த்திக்கிறேன். சமர்ப்பயாமே.